ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இப்போ குலோப் ஜாமுன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் ரெண்டு பாக்கெட்டு எம்டிஆர் குலோப் ஜாமுன் மாவு எடுத்துக்கிறேன். ரெண்டு பாக்கெட்டு மாவு, அதில் நம்ம பாலை ஊற்றி தான் பிசையணும். பாலை ஊற்றி பிசைஞ்சோம்னா குலோப் ஜாம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக பால் விட்டு நம்ம வந்து அதை பிசையணும். பாருங்கள், பால் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பிசைஞ்சி அதை சின்ன சின்ன உருண்டையாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கணும். நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவு சைஸ் எடுத்துக்கணும். அடுத்தது எண்ணெயை சூடு பண்ணி அதில் அந்த உருண்டையெல்லாம் நம்ம பொறிச்சு எடுக்கணும். மிதமான சூட்டில் வச்சு தான் நம்ம அதை பொறிக்கணும். பாருங்கள் எந்த அளவுக்கு பொரியுது அப்படின்னு சொல்லிட்டு, அது நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து அதனை சர்க்கரை பாகுல வந்து நம்ம போடணும். இதுக்கு நான் வந்து ரெண்டு பாக்கெட்டுக்கு 1 கிலோ சர்க்கரை அளவு எடுத்து சீனியை தண்ணியில் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், அந்த இதில் தான் போட்ட உடனே எவ்வளோ அழகாக குண்டு குண்டாக ஆயிடுச்சுன்னு. அதுலேருந்து ஒரு குலோப் ஜாம் எடுத்திருக்கேன், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.